நாம் கொங்கு நாடு பக்கம்லாம் போனோன்னா அவங்க வைக்கிற ரசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளைனாக ரசம் வைக்காமல் பாசிப்பயிறு இல்லைனா கொள்ளுப்பருப்பு அப்படி கூட இல்லைனா காராமணி போட்டு தான் ரசம் வைப்பாங்க. இன்றைக்கி நாம் பாசிப்பயிறு போட்டு கொங்கு நாடு ஸ்டைலில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப்பு பாசிப்பயிறை ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு முழு தக்காளி நறுக்காமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம், மூணு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கால் டீஸ்பூன் மிளகு, ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ சேர்த்துக்கோங்க. இது வெந்து வரத்துக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது 10-15 நிமிஷம் நல்லா விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பயிரே இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த தக்காளியை அப்படியே ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா வீட்டில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக மத்து வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம், ரொம்ப கொலக்கொலன்னு ஆயிரும். இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 6-7 பூண்டு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் முதல்ல குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இங்கே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சுருக்கிறேன். அந்த ஊர்ந்த புளியை மட்டும் சேர்த்துக்கிறேன், தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை இங்கே. இதை எல்லாத்தையும் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேஸ்ட் மாதிரி. ரசத்துக்குங்கிறனால ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி குத்து குத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இந்த ரசத்துக்கு நெய் விட்டு நம்ம தாளித்தோன்னா ரொம்பவே மணமாக இருக்கும். நெய் சூடையறையும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு காய்ந்த வெத்தலை பிகிழி போட்டுக்கலாம். கூடவே வாசத்துக்காக கருவேப்பிலை. இதை லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருந்த பாசிப்பயிரை சேர்த்துக்கலாம். இதில் நான் பாதி தான் சேர்க்குறேன், மீதி பாதியை வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்பு ரெசிபி இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதோட ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து விட்டுறலாம். இதில் உங்களுக்கு பாசிப்பயிரை டைரெக்டாக நீங்கள் சேர்க்கும் போதில் எனக்கு ரொம்ப கேஸ் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாசிப்பயிரை வேக வைக்கும் போதுலேயே கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் இருத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாசிப்பயிரை மசிச்சு போடாமல் அடுத்து ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போது ஒரு கொதி விட்டுறலாம். ரசம் எப்பயுமே நான் சொல்கிறது தான், பொங்கி வரும் போதில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், அதுக்கப்புறமா தான் உப்பு போடணும். இதே மாதிரியே நீங்கள் கொள்ளுப்பருப்பு வச்சு கூட செஞ்சு பார்க்கலாம். கொள்ளுப்பருப்பு வச்சு செய்யும் போதில் நீங்கள் நைட்டே கொள்ளுப்பருப்பை ஊற போட்டு வச்சுட்டிங்கன்னா காலையில் வேக போடும் போதில் வெந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். உப்பு போட்டு கொஞ்சமாக மல்லியில் தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான கொங்கு நாடு ஸ்டைலில் நமக்கு ரசம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.